Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாபிக்ல எல்லாருக்குமே வந்து பொருத்தமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்ன வந்து இத்தனை மாசம் குவாரண்டைன்ல உட்காந்துட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், தொப்பை போட்டிருப்பீங்க. ஸோ அதை ஜிம்முக்கு போய் குறைக்கலான்னு பார்த்தா சிலர் பயப்படுவீங்க, வீட்டிலேருந்து ஜிம்முக்கு போனால் கொரோனா வந்துடுமா அப்படின்ட்டு தொட்டு தொட்டு எக்யூப்மெண்ட்ஸை தொட்டு பண்ணதுனால. ஸோ வந்து வீட்டிலேருந்தே நம்ம பாடி ஃபிட்டாக ஃபிசிக் வச்சுக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த வீடியோ. அதை பற்றின ஒரு 7 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா மசிலுக்குமான ஒரு எக்ஸசைஸையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எதை எதெல்லாம் பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை எல்லாத்தையும் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் பாடிக்கு நல்லது. ஃபுல் ஃபிசிக் நல்லாயிருக்கும், டாப் டு பாட்டம் இருக்கும், செம்ம ஃபிசிக்கோடு இருக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்தே நோ எக்யூப்மெண்ட், வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டுமே பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க, அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கன் அழுத்திட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற எக்ஸசைஸில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ செஸ்ட்டுக்காக வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே புஷ்அப்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து ஏன் புஷ்அப்ஸ்னு சொல்கிறேன்னா 70% வந்து அது செஸ்ட்டை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி மசிலை வந்து க்ரோத் அடைய வைக்கும். ஸோ வந்து செஸ்ட்டை ஃபிட் ஆக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து புஷ்அப்ஸ் எடுங்க. நான் ஆளாளுக்கு ஒவ்வொரு உடம்பு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுப்பீங்களோ அவ்வளோ எடுங்க. அதாச்சும் ஒரு 3 செட்டாக பிரிச்சுக்கோங்க. வந்து ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஒரு 15 எடுங்க, மறுபடியும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் 15, மறுபடியும் 30 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் 15. இப்படி வந்து 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். நான் சிலர் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி போக போய் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணே போங்க உங்களுக்கு வேணும்னா. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் கூட 45-50 பண்ணுவேன். பட் வந்து நீங்கள் இது வரைக்கும் பண்ணது இல்லைன்னா கம்மி கம்மியாகவே வந்து செட்டில் பிரித்து பிரித்து பண்ணுங்கள். ஆனால் வந்து 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் தான் பிரேக் ஒன்றும், அப்புறமா இல்லைனா வந்து எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுக்கிறதுனால எடுங்க, பட் வந்து ரொம்பவே பெயின் ஆகும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன் ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுக்கிறத. ஸோ வந்து உங்கள் பாடி கண்டிஷனை பொறுத்து அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து புஷ்அப்ஸ்லாம் எடுத்திருக்கேன் பெட்டராகவே எடுப்பேன் அப்படின்றவங்க இன்னொரு புஷ்அப்ஸ் ட்ரை பண்ணலாம். அதாச்சும் வந்து ஒயிட் கிரிப் புஷ்அப்ஸ்னு சொல்லுவாங்க, கையை நல்லா அகலமாக வச்சுட்டு புஷ்அப்ஸ் எடுக்கணும். அதை ட்ரை பண்ணிங்கன்னா வந்து இன்னுமே வந்து செஸ்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணும், செஸ்ட் மசில் வந்து நல்லா வளரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செட்ஸ் பிரித்து பிரித்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த நார்மல் புஷ்அப்ஸ் வந்து 50 எடுக்கிறது வேறு, ஒயிட் கிரிப் புஷ்அப்ஸ் வந்து 50 எடுக்கிறது வேறு. ஸோ வந்து அதை வந்து 3 செட்ஸ் கன்ஃபார்மாக பிரித்து பிரித்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பாடி தாங்கும், வலி எவ்வளோ வராது. அப்போ தான் டெய்லி பண்ணுவீங்க, அது வேறு ஒரு விஷயம். எப்போ எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் பண்ணாதீங்க, ஈவினிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் பிஸி இல்லாமல் இருப்பீங்க. காலைல எங்கேனாச்சும் கிளம்பணுன்றது இல்லைனா லேட்டாக வேக்கப் டைம் இருக்கலாம், குவாரண்டைன் முடிஞ்சதில் அப்படியே பழகிட்டு. ஸோ ஈவினிங் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டெய்லி பண்ணுற மாதிரியான ஒரு டைமிங் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஈவினிங் பண்ணிங்கன்னா. ஸோ ஈவினிங் டைமை சூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அடுத்ததாக பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னா பைசெப்ஸ்க்காக பார்க்க போகிறோம். ஸோ பைசெப்ஸ்க்கு வந்து தம்பிள்ஸ் எடுத்தாலே போதும். பட் வந்து நிறைய பேர் வீட்டில் தம்பிள்ஸ் இருக்காது, அதுக்கு பதில் மாற்றி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து பிரிக் எடுக்கலாம், அதாவது செங்கல் வந்து எடுத்து பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு அன்ஈஸியாக இருக்கும் செங்கல் தூக்கிறது. ஸோ வந்து இல்லைனா வந்து உங்கள் காலேஜ் பேக் இல்லைனா ஸ்கூல் பேக்ஸ் வச்சே வந்து அதில் நிறையா புக்ஸ் போட்டு அதை வச்சு தூக்குனாலே போதும். அதில் நீங்கள் ஸ்கூல் கொண்டு போகிற புக்கே வச்சு தூக்குங்க, அதுவே வந்து 10 kgs மாதிரி இருக்கும் தூக்கும்போது. ஸோ காலேஜ் பேக்ஸ் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிள்ஸ் இல்லைனா தம்பிள்ஸ் இருந்தால் வந்து தம்பிள்ஸே ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து வேறு எதுவும் வாங்க தேவையில்லை, பேக் வச்சே வந்து புக்ஸ் ஃபில் பண்ணி அதுலேயே வந்து தூக்கி. அடுத்ததை என்ன பாட்டுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ்க்காக சொல்ல போகிறேன். ட்ரைசெப்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா டைமண்ட் புஷ்அப்ஸ் எடுத்தால் போதும், அதாச்சும் வந்து க்ளோஸ் கிரிப் புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி வச்சுட்டு எடுக்கணும் புஷ்அப்ஸை. ஸோ அது வந்தால் அது பண்ணுங்கள், சில பேருக்கு வரும் சில பேருக்கு வர. அது இல்லைனா வந்து ட்ரைசெப்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க,
சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாச்சும் வந்து அந்த வெயிட் டம்பிள்ஸ் இல்லைனா பேக் எடுத்துக்கோங்க, அதை வச்சு வந்து பின்னாடி அரவுண்ட் த ஹெட் வந்து இப்படி எடுத்து எடுத்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டராக ட்ரைசெப்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது பண்ணாலே. இல்லைனா வந்து டைமண்ட் புஷ்அப்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னிங்கன்னா டைமண்ட் புஷ்அப்ஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும் ட்ரைசெப்ஸ்க்கு. ஸோ வியூவர்ஸ், அடுத்ததான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிற மசில்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் மசில்ஸ், முதுகு மசில்ஸில் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னா புஷ்அப்ஸ் எடுத்தால் போதும், அதாச்சு சாரி சாரி புல்அப்ஸ் எடுத்தால் போதும். அண்டு அதுவுமே செட் செட்டாக பண்ணுங்கள், 15-30 seconds பிரேக், 15-30 seconds பிரேக், 15, அந்த மாதிரி மூணு செட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அப்படி பண்ணாலே. அண்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து வைட் கிரிப் புல்அப்ஸ் எடுக்கலாம். ஏதாச்சும் வந்து கையை நல்லா அகலமாக வச்சுட்டு தூக்கும் போது வந்து கரெக்டாக இருக்கும், பேக் மசில்ஸ்லாம் வந்து நல்ல க்ரோத் இருக்கும், ஃபிட்டாக ஃபிசிக் வைக்கிறதுக்காக. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வியூவர்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிற மசில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மசில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் பிளாங்க்குன்னு சொல்லுவாங்க, அதாச்சும் வந்து எல்போவை கீழே வச்சுட்டு புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி பொசிஷனில் படுத்துட்டு புஷ்அப்ஸ் எடுக்கணும். புஷ்அப்ஸ் எடுக்கிற மாதிரி பொசிஷனில் படுத்துட்ருப்பாங்க, ஷோல்டரில் வந்து நல்ல க்ரோத் இருக்கணும்னா வந்து புஷ்அப்ஸ் எடுக்கணும். அதுலேயே வந்து அந்த மாதிரி போஸ்டர்லேயே வந்து புஷ்அப்ஸ் எடுக்கணும். இல்லைனா வந்து அப்படி புஷ்அப்ஸ் எடுக்கிறது வந்து பெயினாக இருக்குது, ரொம்ப முடியல தெரியல எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து சைட் ரைஸ் அண்ட் ஃப்ரண்ட் ரைஸ்ன்னு பண்ணலாம். அந்த பேக்கில் வெயிட் போட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெண்டு கையிலையும் வந்து சைட் ரைஸ் அண்ட் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும், ஷோல்டருக்கு மசில் வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அந்த வெயிட் வந்து நல்ல வெயிட் போட்டுக்கோங்க பேக்கில், அப்போ தான் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் ஆகும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஷோல்டர் மசில்ஸ்க்கு. ஸோ வியூவர்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிற மசில் பார்த்தீங்கன்னா அப்டோமல் பார்க்க போகிறோம். அதாச்சும் வந்து வயிற்று பகுதியை அங்கே தான் வந்து நிறைய பேருக்கு ஃபேட் போட்டிருக்கோம் இந்த குவாரண்டைனில். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா பிளாங்க் சொன்னேன் இல்லையா, அந்த பொசிஷனில் புஷ்அப்ஸ் எடுக்கணும். அந்த பொசிஷனில் வந்து அப்படியே நின்னா போதும் அப்டோமலுக்காக. ஸோ வந்து அதை பண்ணி பார்க்கலாம், இல்லைனா வந்து அப்படியே இந்த படுத்துட்டு நீஸ் தூக்கிட்டு அப்படியே வந்து இது கையை வச்சுட்டு வந்து ஹெட்டால் வந்து நீயை தொட்டுட்டு போவாங்கல்ல, அது பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், இது ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிருந்தவங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து கம்மியாகிறதுக்கு வந்து பிளாங்க் பண்ணாலே வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அதிக நேரம் இருக்கணும் பிளாங்க் பண்ணால் வந்து, உங்களால் எவ்வளோ முடியுதோ எக்ஸ்டென்ஷன். சிலருக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் முடியும் அப்படின்ட்டு நின்று இருக்காதிங்க, மேக்ஸிமம் 20 minutes, மினிமம் வந்து ஒரு 5 minutes ஆச்சும் இருங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் ஆகும் அந்த இடம் வந்து. இல்லைனா வந்து அந்த சொன்ன மாதிரி ஹெட் டு நீ அது வந்து பண்ணாலே வந்து கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் பண்ணுங்கள் அதை நிறையா டைம்ஸ், அதுவுமே வந்து 20-30 அந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போது நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அப்டமல் வந்து கரெக்டாக ஃபிசிக்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இதே வந்து டெய்லி பண்ணிங்கனாலே வந்து சிக்ஸ் பேக்கோட வந்து ஷேப் வந்துடும். ஸோ வந்து ஜிம்மில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா கொஞ்சம் மாதம் கழித்து ஜிம் போகிறீங்கன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து சிக்ஸ் பேக் மெயின்டைன் பண்ணலாம், அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக வந்து ரொம்ப சிக்ஸ் பேக் வந்துடும் சீக்கிரமாகவே. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்டோமலுக்கு. ஸோ யுவர்ஸ், இப்போ கடைசி எக்ஸசைஸ்க்கு வந்தாச்சு, லெக்ஸு வந்துட்டும், தைஸ் அண்ட் கால்ஃப்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டிலேருந்து ஸ்குவாட்ஸ் தான் பண்ண முடியும், அதாச்சும் வந்து சிட்டப்ஸு. அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது நிறையா வாட்டி பண்ணலாம். அண்ட் வந்து எஃபெக்டிவாக நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் இருக்குல்ல சொன்னல, அதே மாதிரி நிறைய வெயிட் போட்டு பேக்கை பின்னாடி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அப்புறமா வந்து சிட்டப்ஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு லெக் மசில்ஸ்லாம் வந்து நல்லா நட்டை உடையதெல்லாம் கேட்கும் கொஞ்ச நாள் பண்ணுற வரைக்கும். ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து குவாரண்டைனில் சும்மா உட்காந்துருந்ததுனால வந்து நட்டெல்லாம் அப்போ தான் உடையும். நீங்கள் சிட்டப்ஸ் பண்ணும்போது அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். வேணுன்றவங்க 50-60 அந்த மாதிரி கூட பண்ணலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி டைப்பை தகுந்த மாதிரி எவ்வளோ தாங்குமோ அவ்வளோ வரைக்கும் பண்ணுங்கள். பட் வந்து ஃபஸ்ட்டு வீக் இல்லைனா ஃபஸ்ட்டு 2 weeks வந்து ரொம்ப நல்ல பெயின் இருக்கும், அப்போ தான் வந்து க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். பெயின் ஆகுது தப்பான எக்ஸசைஸ்ன்னு நினச்சி வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க, இல்லைனா வந்து ஃபிசிக்கு வந்து வளராது, அப்படியே தான் இருக்கணும் நீங்கள் ஜிம்முக்கு போகிற வரைக்கும். ஜிம்முக்கு இப்போ போகாதீங்க, ஸோ வீட்டிலே பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிடுங்க, ஜிம்முக்கு போகிறது சேஃப் கிடையாது. ஸோ வீட்டில் சேஃபாக இருங்க, இந்த தேவைன்னா மட்டும் வெளியே போங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், வேர்த்து விறுவிறுக்க உங்களுக்கு வேர்த்து விறுவிறுக்க
வேர்த்து விறுவிறுக்கணுன்றதுக்காக வந்து நான் வேர்த்து விறுவிறுக்க பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் இது தேவையான வீடியோவா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக்கும் பண்ணிட்டு போங்க அதுக்காக. அண்ட் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை அழுத்திக்கோங்க. அண்ட் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து நிறையா டாபிக்ஸில் வீடியோஸ் போட்டிருக்கேன், டெக், ஸ்போர்ட்ஸ், வெஹிக்கிள்ஸ், அண்ட் வந்து இந்த மாதிரி பாடிஸில் வந்து டிப்ஸ், ஃபேஷன் டிப்ஸ்லாம் கூட கொடுப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கனை அழுத்திட்டு. அதுதான் வந்து கடைசியாக சொல்ல வந்தது. அண்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் சஜஷன்ஸ், ஏதாச்சும் டாபிக் வேணும்னா அடுத்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து பர்சனலாக சேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து சேட் பண்ணுங்கள். கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடியை கொடுத்துருக்கேன். ஸோ டட்டா பாபா, சீ யூ ஃப்ரம் ஹவுலிங் ஸ்நேச்சர் கோகுல். I'm a snatcher.